ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டார். இந்தியன் டூ படப்பிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. அதாவது நம்ம கமல்ஹாசன் இயக்கத்தில் இந்தியன் டூ சங்கர் இயக்கத்தில் எடுக்கப்பட்டு வருது. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த நேரத்தில் சென்னையில் செம்பரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துக்கான ஷூட்டிங்லாம் நடந்து கொண்டு வருது. இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில கிரேன்கள்லாம் வச்சு சில ஷூட்டிங்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது கிரேன்கள் மேலே ஏறி சில ஸ்லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு இரும்பு கம்பியானது அருந்து அந்த லைட் மேலே இருந்த ஒரு நபர் கீழே விழுந்திருக்காரு. மொத்த கிரேனுமே சாஞ்சிருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா கீழே உணவு டிஸ்ட்ரிபியூட்டர் மது அப்படின்ற ஒரு நபர் இருந்திருக்காரு. இந்த உதவி இயக்குனர் கிருஷ்ணாவும் பக்கத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேன் ரெண்டு பேர் மேலே சாஞ்சிருக்கு. மொத்தம் 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்களாம். இதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக கொண்டு போகிறப்ப இது நடுவிலே பார்த்தீங்கன்னா மது, சந்திரன் அப்புறம் உதவி இயக்குனர் கிருஷ்ணா 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கருக்கோட காலில் கூட அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளியாகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் தரப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியே வரல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த அறிவும் படல அப்படின்னு சொல்லி தகவலும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் டூ படப்பிடிப்புக்காக எவ்வளோ பரபரப்பாக அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.